சப்ஸ்கிரைபர் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஐயோ என்ன விழுக மாட்டேன், இருங்க இருங்க இப்ப இப்ப விழுங்க ப்ரோ. தம்பி என்ன அடிக்கல, நான் விளையாட்டுக்கு வேலை அடிச்ச உடைய நிறைய டைமண்ட்ஸ் வேணும், அது கொஞ்ச நேரத்துல வந்து எனக்கு 300 டைமண்ட்ல இருந்து 500 டைமண்ட் வரைக்கும் வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது, கீழே வந்து மேஜிக் லிங்க் கொடுத்துருக்கு, இப்பயே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க எல்லாரும், இப்பயே டவுன்லோட் பண்ணுங்க. 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அங்க போயிட்டு எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு ஃப்ரீ கேம்ஸ் வந்து விளையாண்டாலே போதும், உங்களுக்கு வெல்கம் போனஸா வந்து 50 ரூபாயில இருந்து 550 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டுமே இல்லாம நீங்க ஃப்ரீயா விளையாண்டு எக்கச்சக்கமான மணியை வந்து நீங்க ஜெயிக்கலாம். சோ அதுல வந்து வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் கேம், எக்கச்சக்கமான கார் கேம், கேரம் போர்டு, ஏகப்பட்ட ஃப்ரீ கேம்ஸ் வந்து இருக்கு. அதுல நீங்க விளையாண்டாலே போதும், நீங்க எந்த காசுமே போட தேவையில்லை. அதுல இருந்து ஈஸியா வித்ட்ரா பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு நீங்க வந்து டாப் அப் பண்ணிக்கலாம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்க இப்பயே டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு இப்ப டவுன்லோட் பண்ற ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கற கிஃப்ட் நான் கொடுக்க போறேன். சோ சீக்கிரமா டவுன்லோட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து நம்ம கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கேமுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா பாத்துக்கங்களேன் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாசம் ஏதோ பூயா பாசன் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெயினான விஷயம். சோ ஹரிஷ்கார் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்தான். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம வந்து அவர் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற பிளானு. இன்னும் இங்க இருக்கிறான், என்னடா பிரான்ஸ்ல இருக்கான், ஒருவேளை ஹேக்கர் கூட விளையாண்டுட்டு போனோம் இருக்கலாம் இருக்கலாம். என்ன வரமாட்டான், அடேய் ஹரிஷ்காரா வேற யாரா இருக்காங்களான்னு தெரியல. இருங்க, அவனை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு பிராங்க் பண்றோம், பிராங்க் அப்படியே ஒரு சேலஞ்சு வரான். அவனே வராங்க பாருங்க. நான் ஹரிஷ்கார், எப்படி இருக்க, என்னடா எமோட் எல்லாம் போடுறா, அடேய் ஹலோ கேக்குதா, கேக்குதா ப்ரோ, போன வாட்டி உனக்கு ஒரு சேலஞ்சு பண்ண தெரியுமா லோன் உல்ஃப்ல நீ வந்து எலிமினேட் ஆகி நான் அடிச்சு அடிச்சு எமோட் போட்டேன். ஓ, அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து போட போறோம். ஓகேவா? அதே மாதிரி உங்களை இப்ப திருப்பி அடிக்கணும், வேற ஒண்ணு வேணாம், ஒண்ணு போதும். ப்ரோ என்ன ப்ரோ டெசர்ட் ஈகிள் முத கொண்டு கன் ஸ்கின் வச்சிருக்கீங்க ப்ரோ? எப்பறம் எலிமினேட் ஆவறது? ஆப்போனட் தமிழ் பிளேயர் வேற ப்ரோ. ஏய் இரு அடிக்காதடா, நான் எலிமினேட் ஆ பாத்துக்கறேன். ஐயோ ஐயோ, ரெண்டு பேரும் ட்டாங்க, எலிமினேட் ஆகும் ப்ரோ, அவன் போய் சாவுங்க. நானே எலிமினேட் ஆயிட்டேன். ஆ போடு போடு புறா, என்னடா என்னத்தலா, ஐயா போடு மாசு சாவுடா. டேய் ப்ரோ இவன் யாரு ப்ரோ, எங்க இருக்கான், இன்னொருத்தங்க இருக்கான் ப்ரோ, அவன் தமிழ் பிளே ப்ரோ, நான் தான் சொன்னேன் மேல பாருங்க. ஆமா என்ன அடிக்கல, நான் விளையாட்டுக்கு படுத்துக்கிட்டு வேற இருந்தா என்னடா புஷ்ஷன் போற, சும்மாவே அடி அடி நடிப்பா.
ப்ரோ இதெல்லாம் யோகி சொல்லி கொடுத்த மந்திரம். ப்ரோ நிஜமா நான் சிஎஸ் ரேங்கடு கேவலமாடுவேன், சிஎஸ் ரேங்கடு நிஜமா. இந்த கேரட்லாம் வந்து யோகி வச்சு கொடுத்தது எனக்கு, யோகினால மட்டும்தான் நான் டாப் 2 போனேன் அவர்னால. எப்படி இப்படி அண்ணு எல்லாமே சிஎஸ் ரேங்கடு எனக்கு ஆடவே தெரியாது, கேரட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணு சொல்லி கொடுத்தது அவர் தான். இப்பயா? ஆமா யோகி கேமிங் இந்த ஸ்பீடு கேரக்டர் எல்லாமே வச்சு கொடுத்தது அவர் தான். என்ன ப்ரோ அவனே மாண்டல ஒன்டம் கண்ணு இருக்கிறான். ஐயோ ப்ரோ டபுள் பேரல் ப்ரோ, இந்த செட்டிங்ஸ்ல டபுள் பேரல் விழுகாது ப்ரோ. போய் சாவுங்க அவன்கிட்ட, போய் சாவுங்க. எருமைங்களா என்ன அடிக்கடா? உங்க அடிக்க மாட்டேன் ப்ரோ. அவங்க போறாங்க. அப்புறம் எட்டி எட்டி பாத்துனாரு பாம் பண்றே அவன் மேல மேல வந்துட்டானா ரெண்டு பேருமே. ஐயோ ஹரிஸ்கார என்னடா பதட்டப்பட வைக்கிற, டப்புன்னு போடு பாப்பா முடிஞ்ச ஒண்ணு. ஹேய் அவன் சும்மா போச்சு. ப்ரோ நின்றுச்சு ப்ரோ டப்புனு மவுஸ். இப்ப உனக்கு ஹெல்த் அவன் கொண்டுட்டான இப்ப. கொல்லல கொல்லல 1 HP ஜஸ்ட் மிஸ் செத்துருப்பேன். அந்த யோகி வச்சு கொடுத்த சீல்டும் இது இருந்துச்சு கொஞ்சோண்டு. என்ன ப்ரோ பண்ணா திருப்பி சாகணுமா? தினமும் தின்ன பாரு. ப்ரோ இதுல இதுல ஒன்டா படிக்கவா ஃபார்மஸ்ல போட்டுடு, ஃபார்மஸ்ல போடு, அடுத்த மேட்ச் ஃபார்மஸ்ல போடு. இதுலடி ஃபார்மஸ்லடா இது, இது பேர் என்னடா? ஐயோ பேர் மறந்து எக்ஸாமைட் எக்ஸாமைட். நான் தான் கேம் ஆடுறது இல்ல, நீயுமா? ப்ரோ நான் தெரியாம சொல்லிட்டேன் ப்ரோ, நான் கேம் ஆடுறது இல்ல. போடுடு. ஐயோ அவன் ரெண்டு ஒன்டா பச்ச ப்ரோ போட்டுருக்கான். போங்க. ஐயோ இந்த மேட்ச் நீ தோத்துறனு நினைக்கிறேன் பாரு ப்ரோ. ப்ரோ அடிக்கிறேன் ப்ரோ. ஒண்ணு அடிக்கிறான் ப்ரோ. ஒரு செட் ப்ரோ கடவுளே. ஐயோ ஐயோ எங்கடா ஓடுற டே அடா பாவி. அவன் எங்கயோ போய் ஒளியதாண்டா பாக்குறான். ஓடிட்டே இருக்கான் ப்ரோ. அவனுக்கு 3 சட் வச்சுட்டேன் ப்ரோ இதோட எக்ஸாமேட்ல. இந்த மேட்ச் யாரா எடுப்பா? நீயா இந்த மேட்ச்னா? என்ன கண்ணு இருக்கா? டெசடிகள் எடுக்க முடியாது. எக்ஸ் ஸ்பேஸ் டூல் கன் எடுக்கவா? இந்த இந்த கன் இங்க பாருங்க, இது ஒன் டாப் கன் தான். எடுத்துறேன். இதெல்லாம் அடிக்குமா? இதெல்லாம் அடிப்பியா? எல்லா கல்லையும் அடிக்கலாம். அவன் வரான் பாருங்க தூக்கிட்டு ரெண்டு பேரும். போங்க நீங்க சுட்டு காமிங்க, சுட்டு காமிங்க ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ செதச்சிருவான் ப்ரோ. சுட்டு காமிங்க. நினைக்கிறேன் தெரிஞ்சு. இங்க பாருங்க ப்ரோ ஜோடியே வரான் ப்ரோ, கல்யாணம் ஆன மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் ஜோடி போறான். ஆனா உங்களை அவன் ஜோடியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை அந்த முக்கில அடிச்சு போட்டு என்ன பண்ணா தெரியல ரெண்டு பேரும். எந்த முக்கில? அந்த முக்கில. அப்பத வந்து முக்கில வச்சு அடைச்சு போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஆமா ஆமா உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிருந்தானுங்க.
நானே போட்டு குடுக்கணும் குத்துட்டு இதுல எப்படி ஒன்டா பண்ணிக்க முடியும் ஆயிரம் பேரு போடுவாங்க போலத்தல என்னத்தல ப்ரோ எத்தனை ரவுண்டு மொத்தம் அஞ்சு ரவுண்டு ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ பாத்துக்கலாம் நீங்க போய் டப்புன்னு போய் சாகுங்களே இல்லாட்டி என்னை கொன்றுவாங்க நீங்க என்னது வயிறு வலிக்குது அதுக்குள்ளயுமா இரு என்ன இருங்க ப்ரோ உங்களுக்காண்டி லைட் ஆகுங்க டேமேஜ் எல்லாம் குடுக்குறேன் ப்ரோ ப்ரோ என்ன இருங்க இருங்க என்னை அடிக்கிட்டு என்னை அடிக்கிட்டு ப்ரோ என்னை கொண்டட்டும் அப்பதான் வந்து ரியல் ஒன்னஸ் நான் பாக்கணும் ப்ரோ கொண்டான் ப்ரோ அவனுக்கும் அது ஏன் ஹெச்பியோ அவனுக்கு ஹெச்பி இல்ல உங்களுக்கு ஹெச்பி இல்ல என்ன ப்ரோ பண்றிய மெடிக்கல் போடுறடா ப்ரோ மெடிக்கல் போடுங்க கையில என்னது அது தீ மாதிரி ஏதோ பறக்குது பச்சை கலர்ல புதுசா சொல்றீங்க மெடிக்கேட்டக்கு ஸ்கின்னா மெடிக்கேட் இது இன்னொரு காமிக்கிறேன் வாயே இரு இரு இதுல போலாம் ஒரு இரு இது கிளாசிக் ஒன்னு போலாம் நான் சவாலஞ்ச நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுல வேற பேசுறீங்க ரெக்வெஸ்ட் வாயா எதுல வர சரி ரெடி குடுன்றதுக்கு தான் ரெக்வெஸ்ட் குடுன்னிருக்கேன் இது என்ன பேட்டில் ராயல் சும்மா காட்றேன் ப்ரோ பேட்டில் ராயல் ஃபுல் மேப் ப்ரோ கிளாஸ் கோட் எங்க இருக்கு நார்மல் கிளாஸ் கோட் தானே எங்க இதுலதான் பேன் ப்ரோ இது போடுங்க ப்ரோ ப்ரோ அது செம்மையா இருக்கு ப்ரோ இந்த ரேங்கடு கிளாஸ் ஸ்குவாட் இது போடுங்க சரி இதே இருக்கட்டும் அப்படியே போடுவோம் உங்களை அதுல குட்டி போய் அடி வாங்க வைக்கலாம் பார்த்தேன் ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ இதுல வாங்க நான் காட்டுறேன் எங்க இருக்கிற இருங்க இருங்க வந்துட்டியா என் கூட வா கீழே குச்சிரு இருக்கீல நீ கீழே குதிக்காத நீ மேலே ஏறு நான் வர்ற எப்படி கீழே டயர்ல இருந்து கீழே குதிச்சு வரேன் அப்படின்றத மட்டும் பாரு
சரி இது பாரு. ஏன் அதுல எது வித்தாச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா இது பாரு. நான் இப்ப கீழே குதிச்சு மேல ஏறி வரேன். இது எப்படி ஏறி வரேன்றது மட்டும் கீழே குதிங்க. குதிச்சுனா ஓகே. இப்ப நான் எப்படி எங்க இருக்கிற? டா இங்கதான் இருக்கேன். இப்ப பாரு ப்ரோ. எப்படி எப்படி ப்ரோ? இப்ப பாரு மெடிக்கிட்ட. இதான் நான் கேட்டேன். சூப்பர். அப்படிதான் நின்று போன மெடிக்கிட்டு இதோட போயிடலாமா? இரு இன்னொன்னு காட்டுறேன். ஒண்ணு கீழ குச்சி ஏறி ஜம்ப் பண்ணி வந்தனா உன்ன மெடிக்கிட்டு போறதா? ஓகே. ஒரே கண்டன்ல ரெண்டு கண்டன்ட் அப்படி இல்ல. ஓகே. அப்படி அப்படியே போட்டுருங்க. இப்போ இன்னொன்னு அந்த வித்தியும் காமிங்க. சத்தியமானு தெரியாது ப்ரோ. நம்மளுக்கு கிஃப்ட் லான் பண்ணல இல்ல? அது கிஃப்ட் அனுப்பிச்சது தான்டா. கிஃப்ட் அனுப்புனானே எப்ப? இப்போதான் அனுப்புனாங்க. இப்போ இந்த பண்டில் ஒன்ட இருக்கா? இல்ல இல்ல இது ஒண்ணு இல்ல. பிடிங்கிராம நடுவுல இப்ப ஏறி குதிக்கிறீல டங்கு வர அந்திரிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? இவன் யாரு? அண்ணா கூட்டு வந்துட்டு இருக்கான். அவனையும் போடணுமா? ப்ரோ நான் தான் சொன்னேன் இன்னைக்கு தான் ஃப்ரீ ஃபயர் எத்தனை இப்படிதான் இருக்கும். எங்க இருக்கான் தெரியலையே. அவன் பாட்டு அங்க இருக்கான். அங்க பாத்துறான். சின்ன வீட்ல இருக்கான். இந்த சின்ன வீட்ல தோர்க்கா பாரு ப்ரோ. ப்ரோ டேடி அப்பா இதோட வாங்க வெளிய போலாம். என்ன நீ வெளிய போறானே? அந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. நம்மளுக்கு ஏவா ப்ரோ கொடுப்பா. வாங்க ப்ரோ. நாளைக்கு வரும் பாருங்க.